வணக்கம் நண்பா, நான் தான் க்ரோனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து 1.1 அப்டேட்டுக்கு அப்புறம் மாற்றக்கூடாதுங்க. மாற்றினீங்க அப்படின்னா உங்களால் 60 நாளைக்கு அப்புறம் தான் மாற்ற முடியும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ குள்ள போகலாம். ஸோ அந்த விஷயம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லாத நமக்கு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து அதை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டினியூஸாக பாருங்கள். இல்லை எனக்கு அந்த விஷயம் மட்டும் தான் வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு 1:50 போயிட்டு பார்த்துருங்க, சரிங்களா? அதுலேருந்து அந்த விஷயம் என்னென்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னது, 1.1 ஆர்பிட்டில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகியில் வந்துட்டு நம்ம போகும்போது நம்மளை சேஸ் பண்ணிட்டு வராங்க தெரியுமா, நம்ம அப்போ ரொம்ப பூஸ்டை கொடுத்து ரொம்ப வேகமாக போயிட்டுருப்போம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கிட் அடித்து நின்றோம். முக்கியமான சமயத்தில் அவங்க துரத்திட்டு வருவாங்க, திடீர்னு ரிவர்ஸ் கிட் அடித்து நின்றோம், அவங்க இறங்கி வந்து நம்மளை வந்து போட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து 1.1 அப்டேட்டில் வந்து ரொம்பவே இது பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிவர்ஸ் ஸ்விங்காக ட்ரிஃப்ட் ஆகுது இல்லையா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 1.1 அப்டேட் பேட்ச் நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் கண்ட்ரோல்ஸ் வந்து இப்போ வைக்கணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தோ இல்லை 3 finger 4 finger மற்ற ஆப்லேயோ ஃபோட்டோலையோ பார்த்து வந்து செட் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பண்ணவே தேவையில்ல, ஒரு நியூ மெத்தட் கொண்டு வர போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடோ சரியாக தெரியல எனக்கு, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் அப்படியே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? அது மாதிரி ஒரு மெத்தட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அதுக்கு செட் பண்ணிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. ஈஸியாக வந்துட்டு சென்சிட்டிவிட்டியாக இருக்கட்டும், கண்ட்ரோல் செட்டப்பாக இருக்கட்டும், ஈஸியாக வந்துட்டு உங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் என்ன வச்சுருக்கணும் அதை அப்படியே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ அந்த விஷயம் என்னென்னு வந்து பார்க்கலாம். வாங்க, சர்வர் இருக்குது இல்லையா, நீங்கள் வந்துட்டு ஆர்பி மிஷின் முடிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நிறைய கில்ஸ் எடுக்காதாக இருக்கட்டும், சர்வர் மாற்றி விளாண்டிங்க அப்படின்னா, முன்னெல்லாம் விளாண்டுட்டுருப்பீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் விளாடுவீங்க. இப்போலாம் வந்துட்டு இந்த அப்டேட்டில் வந்துட்டு நம்ம வந்து மாற்றி உடனே மாற்றி விளாடலாம். ஆனால் 1.1 அப்டேட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் சர்வர் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 60 நாளைக்கு நீங்கள் அந்த சர்வரை தான் விளாட முடியும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதாவது MS ப்ராப்ளம் அந்த பக் வந்துட்டுருக்கு இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வகையில் இந்த மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறம் 1.1 அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சர்வர் வந்து மாற்றாதீங்க, உங்கள் சர்வர்லேயே வச்சு ஆடுங்க, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் தாங்க இதை சொல்லணும் தான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். அப்படியே நமக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனான 2-3 ஃபீச்சர்ஸையும் இந்த வீடியோ சேர்த்து சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அது வந்து 400% வரை நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? 300 வரைக்குமே அல்ட்ரா லெவலில் கேம் ப்ளே போயிட்டுருக்கும், இன்னும் 400 லெவல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்க போது கைரோஸ்கோப்பு. கேம் ப்ளேக்காண்டி நான் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே நண்பா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரில் போயிட்டுருக்கும்போது நம்மள்ட்ட என்ன வெப்பன் இருக்குன்னு தெரியாது இல்லையா, இப்போ வந்துட்டு இந்த அப்டேட்டில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட என்ன வெப்பன் இருக்குன்னு ஷோ பண்ணுறாங்க. உங்களால் கண்ணை தான் எடுக்க முடியாது, ஆனால் உங்கள் கையில் என்ன வெப்பன் இருக்குது எக்யூப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நிறைய பேர் சொல்ல மறந்துருப்பாங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். மறந்துடாதீங்க, சர்வர் மட்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. எப்படி அப்டேட் பண்ணுறது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு காலையில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், மீண்டும் வந்துக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் நாளைக்கு கீழே கமெண்ட் பண்ண நம்பளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I carry my heart.